ஹாய் ப்ரோ. ப்ரோ சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ கால் பண்ணல? என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க? இந்த வர ஏன்டா தலையில துண்டு போட்டு வந்துட்டு இருக்க? அதுவா ஒண்ணுல ப்ரோ, அம்மா லைட்டா ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி உட்கார வச்சாங்க, சமம் ஆயிப்போச்சு. என்ன பண்ண? அதுவா ஒண்ணு இல்ல ப்ரோ, லைட்டா சோஃபால லைட்டா டீ கொட்டிச்சு, ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி உட்கார வச்சாங்க. அதான் சரி நீயே குடப்பாடுனாங்க, அதான் தொடச்சிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். சரி சரி, நான் வந்து நம்ம சேனல் பேர் வந்து நம்ம யூடியூப்ல போட்டு பார்த்தேன். நம்ம சேனல் தவிர 1008 சேனல் வருது ப்ரோ, இயர் வந்தாருன்னு சொல்லி ஒரு வாட்டி போய் செக் பண்ண. என்ன ப்ரோ சொல்றேன்? நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே வர மாட்டேங்குது. நம்ம சேனல் பேர் மட்டும் வரவே மாட்டேங்குது ப்ரோ. நீயரம் போடுறான் போடுறாங்க. அடுத்து நம்ம சேனல் மட்டும் வரவே மாட்டேது, இத்தனை பேர் இருக்கானுங்க, நம்ம சேனல் பேரை மட்டும் காட்டவே மாட்டேது. ப்ரோ ஏதாவது பேர் கேர் மாத்தணுமா? எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது, உனக்கு எப்படி தோணுது? மாத்திடலாம் ப்ரோ, ஏன்னா இங்கெல்லாம் பீட் பண்ணாதான் நம்ம அவன் 8K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் ப்ரோ. நம்ம எல்லாம் 8K வரதுக்குள்ள விடைஞ்சிடும் ப்ரோ. நம்ம சூப்பரா பேரே மாத்திடலாம், ஆனா பேர் என்ன வைக்கிறது அதான் புரிய மாட்டேங்குது. நம்ம இந்த பேர் யோசிக்கிறதுக்கே அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கரெக்ட், என்ன பண்றது ப்ரோ? முக்கியமா பேர் வைக்கணும்னா அது வந்து என்ன சொல்றது, நம்ம சேனலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்ப இந்த ஹியர் அண்ட் தேர் அந்த சேனல் பேர் வந்து எப்படி வச்சோம்? நீ வந்து மும்பைல இருக்க, நான் பாண்டியில இருக்கேன், ஹியர் அண்ட் தேர் அப்படி வச்சோம். அந்த மாதிரி ஒரு மேட்சிங்கான பேரா இருக்கணும் ப்ரோ. என்ன பண்றது, ஏதாவது ஒரு ஐடியா சொன்னா? நம்ம ஹிந்தி ஹிந்தி வியூவர்ஸ்க்கும் புரியணும் அந்த பேரு, தமிழ் வியூவர்ஸ்க்கும் புரியணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கணும். கரெக்ட் ப்ரோ. டேய் ஒன்னு பண்ணலாம்டா, பேசாம அவ்வளவு மூள இல்ல. ஒரு டீ சாட் ஜிபிடி கிட்ட போட்டு கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்க ப்ரோ. நான் அதே தான் ப்ரோ சொன்னானே. சரி ப்ரோ போட்றோம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்படியே போட்டு ஒண்ணுனா சொல்லவா? இரு நான் போடுறேன், நான் லேப்டாப் வச்சிருக்கேன், அப்படியே போடு. சஜஷன் சம்பந்தம் இந்த அண்டர்ஸ்டுட் பை பாண்டி மும்பை லால் எக்ஸ்பிரஸ் அதற்கு ஏரியாவும் நல்லா இருக்கு. இன்னும் இன்னும் பாப்போம் ப்ரோ. இந்த பேர் ரொம்ப பெருசா சேனல் பேரு சும்மா ஷார்ட்டா கிறிஸ்ப் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது இன்னும் போட்டு பாப்போம். கிவ் மீ சம் ஷார்ட் நேம் ப்ரோ. பாரு ப்ரோ, ஆனந்த் ஆஹான்னு இருக்கு ப்ரோ. ஆனந்த் ஆஹா, ஆனந்த் ஆஹா ஆனந்த்
மஸ்தி ஆனந்தம் மிக்ஸ் ப்ரோ. மஸ்தி ஆனந்தம் மிக்ஸா? என்ன ப்ரோ ஏடிஎம்ல பொடி வைக்கிற மாதிரி சொல்ற? ப்ரோ என்ன இருக்கு ப்ரோ பொடி வைக்கிற ப்ரோ? ஏதோ பஞ்சு மாவு மிக்ஸ் மாதிரி இருக்கு, பேரை பார்த்து ப்ரோ. என்ன கேக்குற? ஆனந்த ஆரம்பம் ப்ரோ. ஆரம்பம் ஆனந்த ஆனந்த ஆரம்பம் ப்ரோ. ப்ரோ ஏதாவது கனெக்டே எடுக்காது ப்ரோ, அவரே வந்து ஏன்டா இந்த மாதிரிலாம் பத்திரம் எழுதி வைக்காரு. சிம்பிளா ஏதோ ஒரு பேர். Give me some more simple names. ப்ரோ இந்த மாதிரி கேளு, அதாவது சாட் ஜிபிடிக்கு நம்ம சிச்சுவேஷன் சொல்லு, ரெண்டு ஆடியன்ஸும் புரியுற மாதிரி இருக்கும், தமிழ்ல இருக்கிற பேரு ஹிந்தியிலே இருக்கலாம், அந்த மாதிரி கேளு. ப்ரோ சாட் ஜிபிடில போட்டா ஒரு மாதிரி மயிறு மாதிரி பேர் காட்டுது ப்ரோ, சாட் ஜிபிடி எல்லாம் செட் ஆகாது, நம்ம நம்ம மொழி வச்சுதான் ப்ரோ யூஸ் ஆகணும். என்ன சொல்ற? ப்ரோ மசாட்டா ப்ரோ நம்ம ஃபேண்டா மாதிரி சொல்றேன், மசாட்டா அண்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ. மசா மாமின் போட்டுலாமா? மசா மாமே, மஜா மாமேவா? மஜா மாமா ஓகே ப்ரோ. பேரு ப்ரோ ப்ரோ ரெட்டி செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு பேரு ப்ரோ, பேர் நல்லா இருக்கு. என்ன பண்றது மஜா வைப்ஸ் மாமேன்னு வச்சுக்கலாமா? மஜா வைப்ஸ் மாமேவா? இந்த வரும் ப்ரோ போட்டு பாக்குறேன், வருதா நண்டு பாரு பாரு. ப்ரோ இது போல ஒரு அவுத்து போட்டு ஆட்ட மாதிரி இருக்கு, ஆனா சேனல்லாம் வரல. ஹிந்திக்காரங்களுக்கும் புரியும், தமிழ்காரங்களுக்கும் புரியும், யாரா இங்கிலீஷ்காரங்க இருந்தா அவங்களுக்கும் புரியும். வயசு போட்டு இருக்கோம் நல்லா பாத்துக்கலாம் ப்ரோ. அப்புறம்
கைஸ் நாங்கள் இது மாதிரி பேசுனதை பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சேனலை மாற்ற போகிறோம், ஐ மீன் சேனலோட நேமை மாற்ற போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை அப்படியே கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது எங்களோட கண்டென்ட்டில் ஏதாவது குறை தெரிஞ்சதுன்னா உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து கொடுத்த மாதிரியே நீங்களும் சப்போர்ட் கொடுங்க. முன்னாடி இப்போ வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அளவு எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. அது எப்பயுமே எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நீங்கள் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நாங்களும் இதே மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எங்களோட கண்டென்ட் மூலமாக நாங்கள் உங்களை பார்க்க வரோம். அவ்வளோதான் கைஸ், ஸ்டே டியூன்ட். இதே மாதிரி எங்களோட வீடியோஸை பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். என்ஜாய் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம ஸ்டைலில் கடைசியாக ஒரு அவுட்ரை மட்டும் கொடுத்துக்கிறேன். வரட்டாமா மேட்ரு.